जय कमलासनी सद्गतिदायिनी ज्ञान विकासिनी गानमये अनुदिनमर्चित कुंकुमधूसरा भूषितवासित वाजनुते वसुधारास्तुति वैभववंदिता शंकर देशिका मान्यपदे जय जय हे मधुसूदन कामिनी विजय लक्ष्मी जय पालय माम विजय लक्ष्मी जय पालय माम। Make a pleasure trip. Are you ready? Sorry, pa. Class katta na mudiyadu. Exam nerungittirukku. Hey, ye exam kadakkadhu vidu pa. Naalikku oru naal ellarum senna jolly ah irukkalam nenikkirom. Va pa. Johnny, nama college la irukkadha vida jolly ah irukuma? Yeah, why not? Adhu and beach alle kudichu velana evlo arumaiya irukum theriyuma? Okay, then we will meet tomorrow. Kandippa. We'll start our trip from Golden Beach. Nama ellarum naalikku eppo meet pandra edathila meet pannalam. Okay, boy. வரிவிய மாட்டியோ பதறி போயிட்டனப்பா எங்கயா போய் தொலைஞ்ச நீ கடவுளே நான் 2 மணி நேரமா காத்து கிடக்கன இல்ல சொல்லிட்டு நான் வராம இருப்பேனா வரவையில என்னன்னே தெரியல திடீர்னு என் பென்ஸ் ரிப்பேர் ஆயிடுது அத வொர்க் ஷாப்ல விட்டுட்டு வரேன் மெக்கானிக்காலியே என்ன ரிப்பேர்னு கண்டுபிடிக்க முடியல என்னமோ பண்ணுங்கன்னு விட்டுட்டு வந்துட்டேன் அது வரைக்கும் என் பழைய வண்டியை தான் யூஸ் பண்ணனும் அடி கிடக்குது நான் சொன்னத கொண்டு வந்தியல்ல என்ன பத்தி நீ இன்னும் சரியா புரிஞ்சிக்கல நீ கேட்ட பொருள இங்க எடுத்துட்டு வராம நான் மட்டும் தனியா வரதுக்கு என்ன என்ன முட்டாளு நினைச்சியா கோவை ராஜா நீ பெரிய ஆள் தான் வந்துக்கறோம்ல நாங்க இனாரப்பா உலக புகழ் பெற்ற சங்கீத வித்வானுடைய திறமை இதுல ஜொலி प्रोग्राम இப்பே கிளம்பறதா டயத்துக்கு போக முடியும் நீ சும்மா உட்கார்ந்து இருக்காதே புதன் அன்னைக்கு நான் கல்ஃபுக்கு கொண்டு போக வேண்டிய பொருளை சீக்கிரம் ரெடி பண்ணி வை அது சரிதானுங்க
கச்சேரி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சீட்டை போய் நான் பார்த்தாகணும். அவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்தாத்த அடுத்து நீயே நானும் செய்யற புது பிசினஸ்க்கு பணம் கிடைக்கும். நான் இப்ப என்ன சொன்னேன்னு உனக்கு புரிஞ்சதோ? இந்த கோவராஜனுக்கு புரியாதது எதுவும் கிடையாது. நீ நிம்மதியா நடைய கட்டியா, ஆக வேண்டிய எல்லாத்தையும் இந்த கோவராஜன் கிட்ட இருந்து பாத்துக்குவான். தேனாவோட கச்சேரி ஆறு மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும். ஆடிட்டோரியம் விட்டு அவர் வெளியே வரும்போது நீ விக்ரம் சேர்ந்து சந்தர்ப்பம் பார்த்து உங்ககிட்ட கொடுத்துடணும். அதோட உங்க வேலை முடிஞ்சிச்சு. யாருக்கும் சந்தேகம் வராத அளவுக்கு காரியத்தை முடிச்சிடுறோம். இந்த மாதிரி ஒரு கச்சேரி தாடி மட்டும் நடந்ததே இல்ல. ஹலோ சார், பிரதீப் குமார். கார்கில் கார்கில் நீதா வேணும். டைம் டு வேஸ்ட், ஐ அம் சோ பிஸி. காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்த பெரிய பெரிய விஐபிகளோட பொண்ணுங்களை கடத்திட்டு சங்கீத வித்வான் சேனாதிபதியை பாம்பு வச்சு கொன்னது நான் தான். ஸ்டாப் யுவர் ஜோக்கிங் யூ பிளடி ராஸ்கல். வாட் தி ஹெல் டு யூ வாண்ட்? டெல் மீ, டெல் மீ யூ பிளடி. கூல் டவுன் மிஸ்டர் எஸ்பி பிரதீப் குமார். இந்த சிட்டியில நான் செய்ய வேண்டியது எவ்வளவோ இருக்கு. என்னோட ஒவ்வொரு ஆபரேஷன் போதும் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். உங்களால முடிஞ்ச தடுத்து பாருங்க. இடியட். எனக்கு இப்பதான் நியூஸ் கிடைச்சது, நீங்க எம்எல்ஏவுக்கு வேண்டப்பட்டவர்னு. யார் உங்களை இப்படி செஞ்சது? இங்க இருக்கணும் சார். உங்களை ரொம்ப அடிச்சுட்டாங்களோ? வர்றவங்க போறவங்களும் அடிச்சாங்க சார். ஐயோ பாவம், நீங்க யாருன்னு தெரியல. போட்டோ, நீங்க டீ காபி ஏதாவது சாப்பிட்டீங்களா? இல்ல சார்.
இந்த தண்ணியை குடிங்க பேசு. இந்தாங்க உங்க ஜிப்பா போட்டு. அட எதுக்கு டென்ஷன் ஆவறீங்க? ஜிப்பா திரும்பி இருக்கு, சரி பண்ணுங்க. சரியா போடுங்க. ஏண்டா ஒரு ஜிப்பாவை போட தெரியாத நாயினி காலேஜ் காம்பவுண்டுக்குள்ள பிரவுன் சுகர் போதை மாத்திரம் பையா? காலேஜில் படிக்கிற அப்பாவி பசங்களை பாழாக்குற உன்ன மாதிரி புறம்போக்குங்களுக்கு முடிவு கட்டதுதான் ஆதித்ய நைட்ஸோட முதல் வேலை. உங்களை பாக்குறதுக்கு யாரும் வந்திருக்காங்க? போய் லாக்அப்ல போடு. எல்லா தலையில வந்திருக்கீங்க, என்ன விசேஷம்? நீங்க எங்க கட்சிக்காரன் ஒருத்தனை கைது செஞ்சதா கேள்விப்பட்டான், அவன் என்ன தப்பு பண்ணாலும் தெரிஞ்சுக்கலாமா? ஐயோ, இது ஒரு சின்ன கேஸ். காலேஜ் கேம்பஸுக்குள்ள கொஞ்சம் பிரவுன் சுகர் கொஞ்சம் போதை மாத்திரம் எடுத்திருக்கான். அந்த கொஞ்சத்தை தின்ன ரெண்டு மூணு பொண்ணுங்க போதையில விழுந்துருச்சு. இதான் சான்ஸ் ரேப் பண்ணாருங்க, அவ்வளவுதான். என்ன கிண்டல? ஐயோ, உங்கள மாதிரி பெரிய தலைகளை கிண்டல் பண்ண போலீஸ் தொழில எங்க மாதிரி ஆளுங்க இருக்க முடியுமா? பையனை கையங்களவுமா புடிச்சிட்டோம். புடிச்சிங்களா? கேரிச்சிங்க. எங்கால கூட்டிட்டு போகதான் நாங்க வந்திருக்கோம். அவ மாவட்ட இளைஞர் என்னோட செயலாளர் மட்டும் இல்ல, எங்க கட்சி தலைவரோட நெருங்கின சொந்தக்காரன். பெரிய இடத்துல கைதுக்கிறியா? அடடே, ஆள் யாருன்னு தெரியாம பின்னி எடுத்துட்டேன், என்ன செய்யறது? என்ன செய்யணும்னு அப்புறம் நான் உனக்கு சொல்றேன். முதல்ல எங்க ஆள எங்க கூட அனுப்பி. ஏதாவது பணம் என்ன கேளியா? நாங்க விட்டுறோம். எவ்வளவு வேணாம்? பணத்துக்காக மாமா வேலை பாக்குற உங்கள மாதிரி பேமான் இல்லடா. அன்னைக்கு வேணா உங்க ஆட்சியில எங்க ஆளுங்க உங்களுக்கு பயந்து தப்பு பண்ணிருக்கலாம், ஆனா இந்த ஆட்சியில அப்படி இல்ல. பணத்தை கட்டி என்ன விலக்கி வந்து பாக்குறா? நாடு இந்த நாட்டில் இருக்கிறவங்களை எக்கடு கட்டு போகட்டும் நினைச்ச உங்களை மாதிரி கேவலமான அரசியல்வாதிகளாலதான் இன்னைக்கு இந்த சமுதாயம் சீரழிஞ்சு கெட்டு போயிருக்குதா? வாழ வேண்டிய இளைஞர்களை போத பழக்கத்துக்கு அடிமையாக்கிறவங்களை கூண்டோட அழிச்சிருந்தாண்ட என் வாழ்க்கையோட லட்சியம். அதுக்காக என் உத்தியோகத்தை இழக்க வேண்டி வந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. இதெல்லாம் எங்கிருந்து வருது? யாரு உங்களுக்கு சப்ளை பண்றாங்கன்னு நீயாவே மரியாதையா சொல்ற? இல்ல உன்ன சொல்ல வைக்கிற சொல்ல ராம்சந்திரா சார், நான் வர வரைக்கும் யாரு வந்து சொன்னாலும் இவனுங்களை வெளியில விடாத. அப்படி விட்டா நீ இருக்க ரெண்டு நாள் ஆச்சுமா, ஏதாவது காசு இருந்தா குடும்பமா. கோவை ராஜனோட ஒரே பொண்ணு. பிகாம் ஃபைனல் இயர் ஸ்டூடண்ட், கரெக்ட்? அது போட்டோ. உனக்கு நான் யாருன்னு தெரியுமா? தெரியாது. தெரிய வாய்ப்பு இல்லை. உனக்கு மட்டும் இல்லை, யாருக்குமே என்ன தெரியாது. ஐ எம் அலெக்ஸ், அலெக்ஸ் பெர்னாண்டஸ். என்ன தேடிட்டு இருக்கிற போலீஸ்காரங்களுக்கு நான் யார் தெரியுமா? கவுஸ், கார்கில் கவுஸ். நீ பயப்பட வேண்டாம், நீ என்ன அங்கிள் கூப்பிடலாம். கல்கட்டால இருந்து சாக்கோஜியோட ஆளுங்க வந்திருக்காங்க, மற்ற பொண்ணுங்களோட சேர்த்து இவ்வளவு அமைச்சிடலாமா? வேண்டாம், இப்போதைக்கு இவ இங்கே இருக்கட்டும். பாவம் சோர்ந்து போயிட்டா, நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும்.
எல்லாருக்கும் விருந்து கொடுத்து களைச்சிட்டேன். ரெண்டு நாள்ல தயாரானது இவ்வளவு. கொல்கத்தாவுக்கோ மும்பைக்கோ பேக் பண்ணிடுங்க. ஹலோ மிஸ்டர் ராஜன். ஆமா ராஜன் தான். உன் பொண்ணு ஸ்மிதாவை கடன் தேடும். ஹலோ நீ யாரே? உனக்கு என்ன வேணும்? என் பொண்ணு இப்ப எங்க இருக்கா? பயப்படாத, அவ இங்க பாதுகாப்பா இருக்கா. காலையில வீட்டுக்கு வந்துருவா. போலீஸ் கீலீஸ் போக வேண்டாம். போன ஹலோ ஹலோ என்னாச்சு உங்களுக்கு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? அது வந்து என்னாச்சு? எவனோ ஒருத்தர் போன் பண்ண, நம்ம பொண்ணு அவங்க கடத்திட்டு விஷயத்த சொல்லுவாங்க. அவர் ஏதாவது ஒரு வழி சொல்லுவாரு. இத பாரு, நீ தைரியம் பாரு, நாங்க வெளியே போயிட்டு வரோம். இத பாரு, யாராவது போன் பண்ணா நீ அவங்க கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். வண்டியா பத்திரமாரு. வருத்தப்படாத, இது ஒண்ணு யாருக்கும் தெரிய போறது இல்ல. இதெல்லாம் சர்வசாதாரணம். டாடி கிட்ட நீ ஒண்ணு சொல்லணும். உங்ககிட்ட சில வருஷத்துக்கு முன்னாடி விசுவாசமான தொழிலாளி இருந்தானே, அலெக்ஸ் பெர்னாண்டஸ். அந்த அலெக்ஸ் தான் என்ன கடத்திட்டு போனான்னு அவர்கிட்ட சொல்லு. நாகோ, பொழுது விடியறதுக்குள்ள யார் கண்ணிலே படாம இவள அவ வீட்டுல சேர்த்துரு. இதுதான் கோவை ராஜனுக்கு நான் கொடுக்கிற முதல் அன்பளிப்பு. ஓகே ஓகே. சரி சரி, கதவை திறந்து வச்சுட்டு உள்ள என்ன செய்ய? யாராவது வந்தா கூட உனக்கு தெரியாது. சரி சரி, அண்ணா, சின்ன வயசுலேருந்தே நம்ம கஷ்டத்தை மட்டும்தான் அனுபவிச்சுட்டு இருந்தோம். இருந்தாலும் இங்க என் மேல வச்சிருந்த அன்பு அந்த கஷ்டத்தை எல்லாம் மறக்கடிச்சிருச்சு. இன்னைக்கு நீங்க வெளியே போனதுக்கு அப்புறம் உங்க முதலாளி கோபராஜன் அந்த பாவி இங்க வந்துரு. எவ்வளவோ எடுத்து பார்த்த, என்னால முடியல, தோத்துட்ட. இனிமே இந்த வீட்டுல உங்க தங்கச்சியா இருக்கிற அருகதை எனக்கு இல்ல. நான் போறேன். நான் போனாலும் ஏதாவது ஒரு இடத்துல வாழ்ந்துகிட்டு இருப்பேன். பொண்டாட்டிக்கு பொண்ணுக்கு வித்தியாசம் தெரியாத தெவிடியா பையா, அடிச்சு சாப்பிடுகிற அவன. ஓவர் ராஜன் கிட்டையாடா உன் வேலையை காட்டுற. இவனை தூக்கிட்டு போய் ஏதாவது ஆஸ்பத்திரியில சேர்த்துருங்க. யாராவது கேட்டா பஸ் இருச்சுன்னு சொல்லுங்க. அப்புறம் அங்க யாராவது தகராறு பண்ணாங்கன்னா இந்த பணத்தை கொடுத்துட்டு நீங்க திரும்பி வந்துருங்க. சரி சார்.
சுனிதா மம்மி என்ன பாத்து யார் உன கடிச்சிட்டு போனாங்க சொல்லுமா சொல்ல சும்மா இருமா அவளே பயந்து போய் வந்திருக்க அவளை கூட்டிட்டு போங்க இத பாரு முதல்ல அவளை மேல கூட்டிட்டு போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் கூட்டிட்டு போ அம்மாடி என்னமா நடந்துச்சு எதுவா இருந்தாலும் டாடி கிட்ட சொல்லு டாடி அழாதம்மா யார் உன்னை கடத்திட்டு போனது அவங்கள பாத்தீன்னா அடையாளம் காட்டுவியா என்ன கடத்தினது அந்த கார்கில் அவன் உங்ககிட்ட முன்னாடி வேலை பார்த்தவனா அலெக்ஸ் பெர்னாண்டஸ் உங்களை பழி வாங்கிறதுக்காக என்ன அழாதம் இத போய் யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம் உனக்கு எதுவும் ஆகல என்ன செய்யணுங்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன் இத பாரு இனிமே நீ இங்க படிக்க வேண்டாம் மெட்ராஸ்ல இருக்கிற அங்கிள் வீட்டு கணிக்கிறேன் அதுதான் பாதுகாப்பான இடம் என்ன அவனுக்கு அரசாங்கத்திலையும் போலீஸ்லையும் செல்வாக்கு இருந்தாலும் சரியான சந்தர்ப்பம் பார்த்து அவன் கதையை முடிச்சாகணும் இவ்வளவு நாள் நீ கஷ்டப்பட்டு ஓடி ஒளிஞ்சு வெறியோடு எடுத்த அத்தனை பயிற்சிக்கும் உனக்கு கிடைக்க போற வெற்றிதான் அந்த கோவிராஜனோட மரணம் உன் வாழ்க்கை அழிஞ்சதே அவனாலதான் மறந்துடாத தெரியும் எனக்குள்ள பட்ட காயை நார்ல சீக்கிரத்திலேயே பழி வாங்குறேன் நீங்க போன வேலை என்னாச்சு டிஏ வசந்தகுமாரிய ஒண்ணா சேர்த்துக்கிட்டு நம்மளை பிடிக்கிறதுக்கு திட்டம் போட்டுட்டு இருக்காங்க வசந்தகுமாரி மூணு மாநிலத்தை அதிரடி படம் நினைச்சோம் என் மயிலை கூட இனி வரைக்கும் பிடுங்க முடியல ஒரு பொம்பளை என்ன பண்ணிடுவா என் வழியில எவன் குறுக்கிட்டாலும் ஒழிச்சிடுவ விக்ரம் நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாது அவ இங்க வரணும் என்னை எதிர்த்தவ இனிமே பேசக்கூடாது Thank you.
என்ன இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? ஜேக்கப் சார் உங்களை உடனே அவர் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வர சொன்னாரு. அப்படி என்ன அவசரம்? உங்ககிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா? பாட்டி கதவை முடிக்கோங்க, நான் இப்ப வந்துடுறேன். வாங்க. வெல்கம் மேடம், கார்த்தி, வெல்கம் டு மை ராயல் பேலஸ். பெண்கள் உரிமைக்காக குரல் கொடுக்கிற ஒன்ன மாதிரி புரட்சி பெண்ணுக்கு இவ்வளவு பயம் இருக்கக்கூடாது. எனக்கு தேவையானதை உன்னால தர முடியாது, நானே எடுத்துக்கிறேன். அது போட்டோம். உனக்கு நான் யாருன்னு தெரியுமா? ராத்திரி பகலா நீங்க தேடிட்டு இருக்கிற த மோஸ்ட் வாண்டட் கிரிமினல் கார்கில். கார்கில் கவுஸ். பேர கேட்டதும் பயந்து போயிட்டியா? எப்படியோ நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். இந்த கேஸ யாராலையும் டீல் பண்ண முடியாது. அதனால இந்த நாட்டில் எத்தனையோ சாதனைகள் படைச்சு விருது வாங்கின ராபிட் ஆக்ஷன் போர்ஸோட கமாண்டர்
மிஸ் விஜயலட்சுமி ஐபிஎஸ் கிட்ட இந்த கேஸ ஒப்படைக்க போறேன். ஓ விஜயலட்சுமி. ஏன் அவனா உனக்கு பயமா? இல்ல ஜூனியர்ஸ்க்கு முன்னாடி வச்ச மேல் அதிகாரி அடிச்ச பொண்ணாச்சே அதுக்கு தான் அவளை சஸ்பெண்ட் பண்ண வச்சிருக்காங்க. விஜயலட்சுமியை எந்த காரணத்துக்காக சஸ்பெண்ட் பண்ணாங்கன்னு ஊருக்கே தெரியும். எது எப்படியோ முதலமைச்சரோட முடிவுக்கு நாங்க கட்டுப்படுறோம். இந்த கேஸ டீல் பண்ண விஜயலட்சுமியோட புத்திசாலியான ஆபீசர் வேற யாரும் இந்த நாட்டுல இருக்க முடியாது. நான் சட்டசபையில தீர்மானம் போட்டேன், முடியாத கூட முடிச்சு காட்டுற திறமை உங்க உட்பிக்கு இருக்குன்னு எனக்கு தெரியும். அவங்க சாதனை பட்டியல்ல இன்னைக்கும் எல்லாரும் பேசக்கூடியது எது? ஒரு தடவை ஏர்போர்ட்ல வச்சு தீவிரவாதிங்க கும்பல் ஒண்ணு பிளேனை கடத்த பார்த்தாங்க. அப்ப அந்த கும்பல இவ தனி ஆளா இருந்து இருக்கு நம்ம இடத்தை கண்டுபிடிக்க விஜயலட்சுமி ஐபிஎஸ் அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க.
விஜயலட்சுமி ஐபிஎஸ். இனிமே நாம ஒவ்வொரு அடியும் ஜாக்கிரதையா எடுத்து வைக்கணும், இல்லைனா நாம ஆபத்துல மாட்டிப்போம். அந்த வசந்தகுமாரி இங்க இருந்து தப்பிச்ச போதை எதிர்பார்த்த அவ தப்பிக்கிறதுக்கு காரணம் நம்ம ஆளுங்களோட கையாளாகதான். காக்கி சட்டை போட்ட போலீஸ்காரங்களை பார்த்ததும் பயந்துட்டீங்களா? நாள் கணக்கா நாம போட்டு திட்டம் நிறைவேற சந்தர்ப்பம் இது. இன்னைக்கு ஜூலை 20, ஆகஸ்ட் 9 அன்னைக்கு தொழிலாளிங்க போனஸ் பணம் பேங்க் வரும். அன்னைக்கு ராத்திரி சிட்டியில 1-2 இடத்துல குண்டு வெடிப்பு நடக்கும். எந்த உயிருக்கும் பாதிப்பு ஏற்படாது. பொழுது விடிஞ்சதும் சிட்டி முழுக்க எந்த இடத்துல பார்த்தாலும் குண்டு வெடிப்ப பத்தி தான் எல்லாரும் பேசுவாங்க. அவங்க பேசுற அதே நேரத்துல 18 கோடி ரூபாய் நம்ம கிட்ட இருக்கும். இருக்கணும். ஒருவேளை நம்ம பிளான் மிஸ் ஆயிடுச்சுன்னா? நெவர். ரியல் கேம் ஸ்டார்ட் ஃப்ரம் தட் பாயிண்ட். பட் இந்த குண்டு வெடிப்பை நடத்த போறது நீங்க இல்ல. மும்பை நகரத்தையே குண்டு வெடிப்புல அதிர வச்ச என்னோட அதே உயிர் நண்பன் தான் இதை நடத்த போறா. லோரியா, कुछ नहीं बोलता। मुझे कुछ नहीं मालूम साहब, मुझे कुछ नहीं मालूम। क्यों नहीं बोलते? मैं पूछेगा तो इसे जरूर बोलना पड़ेगा। जान देने वाला और जान लेने वाला ऊपर वाला होता है। मैं तुम्हारा जान नहीं लूंगा। पीठ से मारने वालों को मैं कभी माफ नहीं करता। तुम्हें काट के टुकड़े टुकड़े बना के परिंदों को खिलाएंगे। मुझे मारना नहीं साहब, मुझे मारना नहीं साहब। मुझे मारना नहीं साहब, मुझे मारना नहीं साहब। बोल रहे कुत्ते! कौन रे कुत्ते, अभी फोन करता है? कौन है? சாக்கோ ஜி, நான் தான் கார்கில் பேசுறேன். அரே கார்கில் பாய், எப்படி இருக்குது? என்ன திடீர்னு போனும்? அங்க ஒண்ணு பிரச்சனை இல்லையே? எல்லாம் ஓகே. எனக்கு உங்க உதவி வேணும். உதவியா? என்ன உதவி? சிட்டியில இருக்கிற 2-3 இடத்துல பாம்பு பிளாஸ்ட் நடக்கிறோம். குண்டு வெடிப்பு நடத்த உங்க ஆளுங்களை இங்க அனுப்பி வைங்க. ஆம் எக்ஸ்ப்ளோஷன். அரே பாய், நான் ஒரு வேலை பண்றேன். மும்பை சிட்டியை கலக்கன சிக்கந்தர் பாய் கூட 2 ஆட்களை நான் அனுப்பி வைக்கிறேன். அதுவும் உங்களுக்காக நானும் வரேன். ரொம்ப சந்தோஷம் சாக்கோஜி, உங்களுக்காக நான் காத்துட்டு இருப்பேன். மே கமிங் சார். எஸ், நான் உங்களை தான் எதிர்பார்த்தேன். விஜயலட்சுமி ஐபிஎஸ், உட்காருங்க. தேங்க்யூ சார். இந்த கேஸ் பத்தி கமிஷனர் சொன்னார்ல? சொன்னார். இந்த கேஸ் சம்பந்தமா இதுவரைக்கும் சேகரித்த டீடைல்ஸ் இந்த ஃபைல்ல இருக்கு. சார், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நடில் பண்ண கேஸ்கள்ல பெரிய தலைங்களோட குறுக்கீடு பலமுறை இருந்திருக்கு. இந்த கேஸ்ல அந்த மாதிரி நடக்காதேன்னு நீங்க உத்தரவாதம் தரணும். ஓகே. இந்த கேஸ்ல நீங்க தைரியமா செயல்படலாம். ஏன்னா இதுல அரசியல் குறுக்கீடு எதுவும் இருக்காது. அப்படி இருந்தா இந்த அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அந்த நபர் மேல ஆக்ஷன் எடுக்கும். அதோட இதுல உங்களுக்கு உதவியா இருக்க யார் வேணுமோ அதை நீங்களே தீர்மானிக்கலாம். சார், தர்மபுரி நக்சலைட்டுகளை பிடிக்கும் போது ராபிட் ஆக்ஷன் போர்ஸ்ல எனக்கு உதவியா இருந்த ஒன் மிஸ்டர் ஆதித்யன். ஓ, ஆதித்யன் ஐபிஎஸ்? கரெக்ட் சார். தென் ஓகே, ப்ரொசீட். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சார. தேங்க் யூ வெரி மச். ஆ,
உங்க அப்பா விட்டுறோட மாதிரி உன் இஷ்டத்து வண்டி ஓட்டிட்டு வந்து போலீஸ் ஜீப்ல மோத பாக்குற இறங்க கிட ஐயோ நீங்க புதுசா டியூட்டிக்கு வந்திருக்கீங்களா எனக்கு ஒரு சின்ன வேலை பாக்கி இருக்குதுங்க இந்த சின்ன விஷயத்துக்காக என் வண்டி நிறுத்த பாக்குறீங்களா வேற வேலை இருந்தா பாருங்க இறங்க கிட சார் சிட்டிக்கு புதுசு போல இருக்கு நான் இந்த சிட்டில பழைய ஆளுங்க மேலதிகாரிட்ட போய் கேட்டீங்கன்னா அவங்க இந்த கோவராசனை பத்தி நல்லா சொல்லுவாங்க அதுல அவங்களுக்கு நல்லா தெரியுமுங்க கோவராசனும் அவன் வண்டியும் ராங் ரூட்ல தாங்க போகும் அதுக்குள்ள அவசரப்படுறீங்க முதலாளி தண்ணிய போட்டுக்கிட்டு வேகமா வண்டியை ஓட்டினது இல்லாம டியூட்டில இருந்த போலீஸ் கான்ஸ்டபிள் மேல வண்டியை மோதிட்டு எதுவுமே செய்யாத மாதிரி இங்க வந்து நீ என் காதல பூசுத்திரிய உன் லைசன்ஸ் ஆர்சி புக்கை எடுத்துட்டு என் கூட ஸ்டேஷன் வரைக்கும் கொஞ்சம் வாமா என்ன புடிச்சுக்கிட்டு போய் லாக்அப்ல போடுற தைரியம் இந்த மாநிலத்துல எவனுக்கும் கிடையாது அப்படியே தைரியம் இருந்தாலும் அங்க ஜெயில் கதவை திறக்காதுங்க 1.5 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் லேட்டா போனா கை நழுவி போயிடும் அதான் சின்ன தப்பு நடந்து போச்சுங்க சாரி நான் இந்த ஊர்ல கௌரவமான ஆளு தயவு செஞ்சு என்ன அசிங்கப்படுத்தாதீங்க இது உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும் எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் தப்பு பண்ணக்கூடியவங்க தான் அதுக்குன்னு தப்பு பண்ணிட்டு ஓடி ஒளிய பார்த்தா தமிழ்நாட்டு போலீஸ்காரன் சும்மா விட மாட்டான் உங்களுக்கு நஷ்டமாகிறது என்னவோ லட்சமோ கோடியவோ இருக்கலாம் ஆனா அந்த பாவப்பட்ட போலீஸ்காரனுக்கு நஷ்டமாகிறது அவனோட உயிர் அவன் குடும்பம் அனாதையாச்சுன்னு அவங்களுக்கு நீ ஆதரவு கொடுப்பியா நாட்டு மக்களுக்கு காவலா இருக்க வேண்டிய நாங்க அரசியல்வாதிகளுக்கும் மந்திரிகளுக்கும் அவங்க பொண்டாட்டிங்களுக்கும் லேடிஸ் கிளப்புக்கு போற உங்க பொண்ணுங்களுக்கும் நைட் கிளப்புக்கு போற உங்க பப்பாட்டிங்களுக்கும் பொண்ணுகளை சூறையாடுற உங்க அருமை பிள்ளைங்களுக்கும் சாராயம் காய்ச்சி கந்து வட்டி விடுற உங்க கட்சிக்காரங்களுக்கும் கட்சி பேரை சொல்லி கஷ்டப்படுறவங்க கிட்ட பணத்தை வசூல் பண்ற தாதாக்களுக்கு எங்களை மாதிரி போலீஸ்காரங்க கெட்ட பேரை வாங்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படிப்பட்ட எங்களை உங்க வீட்டு நாயை விட கேவலமா நினைச்சு எங்க உயிர்க்க எவனா வரீங்களே இது என்ன நியாயம் இனிமேலும் இந்த மாதிரி அராஜகங்களுக்கு நாங்க தொடர்ந்து போன கனவு காணாத மிஸ்டர் கோவை ராஜன் தள்ள வண்டிய தள்ள வண்டிய மார்னிங் மேடம் ஆதித்யன் ஐபிஎஸ் ரிப்போர்ட்டிங் ஹாய் குட் மார்னிங் ஆதித்யா ப்ளீஸ் பி சீட்டட் தேங்க்யூ சரி என்ன சாப்பிடுற டீயா காஃபியா எனிதிங் மேடம் எனக்கு இருக்கிற தலைவலிக்கு தாங்க ஒரு டீ கிடைச்சா சூப்பரா இருக்கும் மேடம் ரெண்டு டீ அப்புறம் ஆதித்யா உன் கரியர் எப்படி இருக்கு போன வருஷம் நடந்த ஷூட்டிங் காம்படிஷன்ல எத்தனை மெடல் கிடைச்சது அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு மேடம் பட் ஐ அம் லைக் எ ஃபுட்பால் இந்த மாநிலத்தில் இருக்கிற ஒவ்வொரு மூலைக்கும் என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க பட் ஒன் திங் இந்த ஒரு ஆட்சியில தான் என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாம ஒரே இடமா வச்சிட்டு இருக்காங்க அந்த ஒரு சந்தோஷத்துல தான் இந்த காக்கி சட்டம் மேல எனக்கு இன்னும் ஆர்வம் வந்துருச்சு என்னது 9 மாசத்துல இவ்வளவு ட்ரான்ஸ்ஃபரா எப்படி இத சமாளிச்ச போன ஆட்சியில் இருந்தவங்க போலீஸ்காரங்கள அவங்க வீட்டு வாட்ச்மேன் மாதிரி நடத்துனாங்க அது என்கிட்ட செல்லுபடியாகல அதனாலதான் எனக்கு டிரான்ஸ்பர் பண்ணாங்க அது ஜனங்களுக்கே தெரியும் பை தி வே மேடம் நம்ம டீம்ல வேற யாரெல்லாம் செலக்ட் பண்ணிருக்கீங்க நம்ம தர்மபுரி ஆபரேஷன்ல இருந்த ஹாரிஸ் விஜய் பூஜா எல்லாரும் இருக்காங்க டோட்டல் we are 15 members this is a list oh டைசன் ஜான் from சத்தியமங்கலம் கேம்ப் இவன் ஒரு நல்ல கிக் பாக்ஸர் எங்கயாவது பாக்ஸிங் காம்படிஷன் நடக்குதுன்னு தெரிஞ்சா அதை கலந்துக்கிறது தான் இவனுடைய முதல் வேலை கிரிமினல் யாராவது இவன் கைக்கு கிடைச்சானா பிராக்டிஸ் பண்றதுக்கு பஞ்சிங் பேக் இவனுக்கு தேவையில்லை